அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இறைவன் நமக்கு எண்ணற்ற அருள் வளங்களை வாரி வழங்கியிருக்கின்றான். ஆக அவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவற்றுக்கு நாம் நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், சும்மா லத்துஸ் அலுன்ன யௌமைதீன் அனின் நயீம். நான் உங்களுக்கு அளித்த ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றியும் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறான். அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொன்றுமே ஒரு நியமத்துக்கு ஒரு அருட்கொடைங்க. உதாரணமாக நம்முடைய ஆரோக்கியம், நமக்கு கிடைக்கின்ற ஓய்வு, நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமை, மார்க்கத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, செல்வம், செல்வாக்கு, மனைவி, மக்கள், வீடு, வாகனம், வசதி, வாய்ப்புகள் எல்லாமே இறைவன் கொடுத்த அருட்கொடைகள். அப்போ அந்த அருட்கொடைகளை பற்றி இறைவன் கேட்பான். அப்போ அதற்கு மிக நன்றி உள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோடர்களோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மதிய பொழுது ஒரு அன்சாரியுடைய தோட்டத்தில் நுழைகிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பார்த்த அந்த அன்சாரி தோடர், அந்த சஹாபி அப்படியே மகிழ்ச்சியில் பூரிப்படைந்து விடுகிறார். அப்படியே வரவேற்கிறார். அவர் கையும் ஓடலை, காலும் ஓடலை. வாங்க வாங்க யாரை சொல்லலாம் வாங்க சொல்லிட்டு எல்லா தோழர்களையும் அழைத்து அமர வைத்து உடனே வந்து விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். ஒரு ஆடு அறுத்து விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல குளிர்ந்த நீரை கொண்டு வந்து வைக்கின்றார். பேரித்த பழத்தை பறிக்கின்றார். அப்படி கொத்தோடு பறிக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா காயும் இருக்கிறது, பழமும் இருக்கிறது. அந்த எல்லா பழத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார். அதாவது முன்பசிக்காக. ஏன்னா வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க, கடுமையான பசி, கடுமையான தாகம். அப்புறம் உணவு தயாராகிற வரைக்கும் இவங்க கொஞ்சம் தண்ணியை குடித்து பேரிச்சம்பழம்லாம் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பசி அடங்கும். அதுக்கப்புறம் விருந்து திங்கிறதுக்கான விருந்து சாப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அல்லவா. அப்போ அதனால் வந்து அவர் உபசரிக்கிறாரு. இது வச்ச உடனே தோடர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தண்ணி குடிக்கிறாங்க, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாங்க. இப்போ நபி தோடர்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன இறை தூதர் அவர்கள் நம்ம இன்னும் சாப்பிட்டே முடிக்கலையே, சாப்பாடே இன்னும் வரலையே அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? இப்போ நம்ம என்ன வெறும் தண்ணி தானே குடித்தோம், ஏதோ முன்பசிக்கு பேரிச்சம்பழம் தானே சாப்பிட்டோம், இதுக்கு போய் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா, ஏதோ நல்ல சாப்பாடெல்லாம் கிடச்சி நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். அப்போ அந்த துணியில் அந்த பொருளில் கேட்குறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காமிக்கிறாங்க, இப்போ நம்ம வந்தோமா இல்லையா, தாகமாக இருந்தோமா இல்லையா, அப்போ இறைவன் தண்ணீர் தந்தான். அப்போ அந்த தண்ணீர் தந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதுவும் இறைவனுடைய மிகப்பெரிய அருட்கொடை அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அன்பான சகோதர சகோதரிலே, அந்த தண்ணீருடைய அருமையை நாம் நோன்பு காலத்தில் நன்றாக உணர்கிறோம் அல்லவா. எவ்வளோ பசியாக இருக்கும், எவ்வளோ தாகமாக இருக்கும், எவ்வளோ ஐட்டம் வைப்பாங்க. ஆனால் நம்முடைய மனசு என்ன விரும்பும், நமக்கு என்ன அதிகமாக தேவைன்னா உடனே என்ன பண்ணுவோம், அந்த தண்ணீரை எடுத்து குடிப்போம். ஏன்னா அந்த தண்ணீர் பட்ட உடனே அப்படியே உடலெல்லாம், அதாவது நம்முடைய குடலெல்லாம் அப்படியே வந்து நனைந்து இலகி போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த தண்ணீர் உருவாக்குறது. அந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஒன்றாக தண்ணீர் மாறுகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இறைவன் உங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஃபைன் தபுத்து நியமத்தில்லாஹி லா துஹ்ஸுஹா. நான் அளித்த அருட்கொடைகளை நீங்கள் பட்டியலிட்டால் உங்களால் அதை பட்டியலிட முடியாது, எண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது அப்படின்னு அடுத்த கேள்வி வரலாம். ரெண்டு விதமாக செய்யணுங்க. ஒன்று சொல் ரீதியாக நன்றி செலுத்துதல், மற்றொன்று செயல் ரீதியாக நன்றி செலுத்துதல். சொல் ரீதியாக நன்றி செலுத்துறதுனா என்ன? இப்போ வந்து நல்லா சாப்பிட்றோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஆடை உடுத்துகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். வாகனத்தில் ஏறி அமர்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு ஒரு வேலையை அல்லாஹ் லேசாக்கி தரான், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள, எல்லாவற்றுக்குமே இறைவன் அதை நம்ம செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், உடனடியாக அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இது மனதார நாவார சொல்லக்கூடிய ஒன்றுங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, செயல்பூர்வமாக நன்றி செலுத்துவது. அது என்ன செயல்பூர்வமாக நன்றி செலுத்துவது? ஆக இறைவன் கொடுத்த அருட்கொடைகளை இறைவனுக்கு மாற்றமான வழியில் செலவழிக்கக்கூடாது. அது காசாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆக இறைவன் கொடுத்த அறுக்குடைகளை இறை விருப்பத்திற்கு இணங்க செயல்படுத்துவது, அதற்காக நாம் பயன்படுத்துவது. ஆக இறைவனுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இறைவன் கொடுத்த அறுக்குடைகளை நாம் செலவிடுவது இருக்கிறது, பயன்படுத்துவது இருக்கிறது. இது செயல் ரீதியான நன்றி. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் சொல்லாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், செயலாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார்கள். தாங்களும் நன்றி உணர்வர்களாக சஹாபா பெருமக்கள் மாறுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. ஆக அன்புக்குரிய இறைவனுடைய அடியார்களே, நாம் அனைவரும் இறைவனுக்கு சொல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே.